தற்போதைய முன்னைச் செய்தி. தமிழ்நாட்டில் சீரான மின் விநியோகம் வழங்கப்பட்டு வருவதாக அமைச்சர் தங்கம் தென்னரசு தெரிவித்திருக்கக்கூடிய அந்த அன்னைச் செய்தி வெளியாகியிருக்கிறது. விவசாயிகளுக்கு மும்முனை மின்சாரம் தடையின்றி வழங்கப்படுவதாகவும் அவர் தெரிவித்திருக்கிறார். அதை அன்னைச் செய்திகளாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். விவசாயிகளுக்கு மும்முனை மின்சாரம் தடையின்றி வழங்கப்படுவதாக அமைச்சர் தங்கம் தென்னரசு அறிக்கையில் தெரிவித்திருக்கக்கூடிய அந்த அன்னைச் செய்தி வெளியாகியிருக்கிறது. தமிழகத்தில் சீரான மின் விநியோகம் வழங்கப்பட்டு வருவதாகவும் விவசாயிகளுக்கு மும்முனை மின்சாரம் தடையின்றி வழங்கப்படுவதாக அமைச்சர் தங்கம் தென்னரசு தெரிவித்திருக்கக்கூடிய அன்னைச் செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தமிழகத்தில் சீரான மின் விநியோகம் வழங்கப்பட்டு வருவதாகவும் விவசாயிகளுக்கு மும்முனை மின்சாரம் தடையின்றி வழங்கப்படுவதாகவும் அமைச்சர் தங்கம் தென்னரசு தெரிவித்திருக்கக்கூடிய அன்னைச் செய்தி தொடர்பான மேலும் விவரங்களை நம்முடைய செய்தியாளர் ராஜேஷ் வழங்க நாம் கேட்கலாம். ராஜேஷ், கூடுதல் விவரங்கள். மும்முனை மின்சாரம் மட்டுமின்றி நுகர்வோர்களுக்கும் சீரான மின்சாரம் தடையின்றி வழங்கப்படுகிறது என தமிழக அரசு சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் உண்மை நிலையினை விளக்கி தமிழக நிதி மற்றும் மனிதவளை மேலாண்மை துறையினுடைய அமைச்சர் மற்றும் மின்சாரத்துறை அமைச்சர் தங்கம் தென்னரசு அவர்கள் ஒரு அறிக்கை ஒன்றை அதனை விளக்கியிருக்கின்றார். தொடர்ந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நேற்றைய தினம் கூட ஒரு அறிக்கை கொடுத்திருந்தார். அதிலே தமிழ்நாட்டில் தொடர்ந்து அறிவிக்கப்படாத ஒரு மின்வெட்டு இருப்பதாகவும் இதனால் தமிழக மக்கள் மட்டுமில்லாமல் விவசாயிகள் கடும் சிரமத்திற்கு ஆளாவதாக எடப்பாடி பழனிசாமி அறிக்கை கொடுத்திருந்தார். அந்த அறிக்கைக்கு பதில் சொல்லக்கூடிய வகையிலும் இவர் ஒரு விளக்கத்தை இந்த சுற்று அறிக்கையிலே கொடுத்திருக்கின்றார். குறிப்பாக கடந்த ஆட்சி காலத்தில் தமிழ்நாட்டின் டெல்டா பகுதியில் 12 மணி நேரமும் பிற பகுதிகளில் 9 மணி நேரம் மட்டும்தான் மும்முனை மின்சாரம் என்றிருந்த நிலையை மாற்றி 2021 திமுக அரசு பதவியேற்ற பிறகு விவசாயத்திற்கான மும்முனை மின்சாரம் நாள் ஒன்றுக்கு 12 மணி நேரம் முதல் 16 மணி நேரம் வரை வழங்கக்கூடிய நடைமுறையை கொண்டு வந்திருக்கிறோம் என்று சுட்டிக்காட்டியிருக்கின்றார். விவசாயிகளுக்கு தேவையான மும்முனை மின்சாரத்தின் நேரத்தினை நீட்டி வழங்குவதோடு மட்டுமில்லாமல் தமிழ்நாடு விவசாய பெருமக்களின் பெருங்காவலனாக இருந்து வருவதாகவும் அவர் குறிப்பிட்டிருக்கின்றார். அது மட்டுமில்லாமல் கடந்த 2 ஆண்டுகளில் 150,000 விவசாயிகளுக்கு மின் இணைப்புகள் வழங்கப்பட்டு மிகப்பெரிய சாதனை செய்யப்பட்டிருப்பதாக தமிழக அரசு சார்பில் அமைச்சர் தங்கம் தென்னரசு விளக்கம் கொடுத்திருக்கின்றார். எனவே தமிழ்நாட்டை பொறுத்தவரையிலே அந்த தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய கூட்டு குடிநீர் திட்டங்களுக்கு தேவையான மின்சாரத்தினை வழங்குவதற்கென 24 மணி நேரமும் மும்முனையில் இயங்கக்கூடிய பிரத்யேகமான மின்பாதையில் தடையில்லா சீரான மின்சாரம் வழங்கப்பட்டு வருவதாக அமைச்சர் குறிப்பிட்டிருக்கின்றார். மேலும் தமிழ்நாட்டில் விவசாயத்திற்கும் குடிநீருக்கும் மட்டுமில்லாமல் அனைத்து மின் நுகர்வோருக்கும் தேவையான அந்த தடையில்லா சீரான மின்சாரம் வழங்கப்பட்டு வருவதாகவும் அவர் சுட்டிக்காட்டியிருக்கின்றார். மின்னகத்தில் பொதுமக்களிடமிருந்து புகார்களை பெறுவதற்காகவே 3 முறைகளில், அதாவது இரவு நேரம், பகல், மதியம் என அந்த 3 ஷிப்ட்களில் ஒவ்வொரு முறை பணிக்கும் 2 மேற்பாளர்கள் உள்ளிட்ட 65 பணியாளர்கள் கொண்டு 24 மணி நேரமும் இயங்கக்கூடிய அந்த கட்டுப்பாட்டு மையமும் அமைக்கப்பட்டிருப்பதாகவும், எனவே தமிழ்நாட்டை பொறுத்தவரையிலே அதுபோன்ற மின்வெட்டுகள் எதுவும் இல்லை என்றும் அமைச்சர் தங்கம் தென்னரசு தெளிவுபடுத்தியிருக்கின்றார். விவரங்களுக்கு நன்றி ராஜேஷ். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.